ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூஸ்லெஸ் பிலோ நான் வந்து உங்கள் பிரசாந்த் ஸோ இந்த வீடியோ எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வேக்சின் வந்து போட்டுருந்தேன் ஸோ அதை அதை பற்றி வேக்சின் எங்கே போட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்கலனா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ வேக்சின் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது மணி நேரம் கிட்ட ஆகுது வேக்சின் போட்டு உனக்கு எதனா சைடு எஃபெக்ட் ஆச்சா உனக்கு எதனா ஃபீவர் வந்ததா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா ஆமாங்க வேக்சின் போட்டது வந்து நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளார வந்து வேக்சின் போட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக எந்த ஒரு ஃபீவருமே இல்லை எந்த ஒரு அதிக அளவில் பாடி பெயினோ இல்லை வந்து கை வலிக்கிறதோ அது மாதிரியான எந்த விஷயமுமே கிடையாது பட் ஆனால் நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்ப வந்து நான் காலைல எழுந்துக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கை வந்து பெயின் இருந்தது லைட்டாக தோ இந்த ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கப்புறம் என்னால் வந்து கரெக்டாக தூக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட காலையில் கொஞ்சம் வந்து பாடி பெயின் இருந்தது பட் ஆனால் ஃபீவர் வரா மாதிரி அந்த ஒரு இது இல்லை நான் நேற்று எப்போ ஊசி போட்டனோ அதே டைமில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு லைட்டாக ஃபீவர் வந்து வரா மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவர்ன்றது வந்தது வேக்சின் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேப்லெட் வந்து தருவாங்க பேராசிட்டமில் வந்து ரெண்டு கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு டேப்லெட் மட்டும் நான் வந்து கை வலிக்குது இல்லை ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே போட்டுவிட்டேன் ஒரு டேப்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு டேப்லெட் போட்டு போட்டுட்டேன் ஏன்னா வந்து ஃபீவர் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீவர் ஸோ அப்படியே கொஞ்சம் படுத்து அந்த டேப்லெட்டை போட்டு கொஞ்ச நாளாக படுத்து ரெஸ்ட் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டேன் இருந்தாலும் உடம்புல வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் இருக்குது பாடி பெயின் வந்து கண்டிப்பாக இன்னும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வேக்சின் வந்து போடுங்க இது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீவர் வருமா எல்லாேருக்குமே இப்படி தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆமாம் ஆகும் ஃபீவர் வந்து வரும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தடுப்பூசி அப்படின்னாலே வந்து ஃபீவர் வந்து வரும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து தடுப்பூசி போட்டிருப்பாங்க இல்லை நீ நீங்கள் பார்த்து இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தைக்கோ இல்லை வந்து உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்கோ ஒரு சின்ன குழந்தை கூட தடுப்பூசி போட்டிருப்பாங்க தடுப்பூசி போட்டால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஃபீவர்ன்றது வந்து வரதான் செய்யும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவேக்சினை பற்றி சொல்கிறேன் ஸோ கோவேக்சின் அப்படின்ற அந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கொரோனா வைரஸ் தான் அதில் வந்து இருக்கும் அதாவது அதோட வீரியம் வந்து ஃபுல்லாகவே கம்மியாக ஒரு டம்மியான ஒரு கொரோனா வைரஸ் தான் சொல்லணும் அது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பிற அளவில் பிற அளவில் எந்தவித எஃபெக்ட்டுமே பண்ணாது அப்படிப்பட்ட வேக்சினை வந்து நம்மளுக்கு போடுறப்போ அந்த வேக்சின் வந்து என்ன பண்ணுன்னா ஸோ நம்ம உடம்புள்ள போகும் கொரோனா தான் நம்ம உடம்புள்ள வந்து அதை வந்து வேக்சின் பண்ணி உள்ளே போகும் போன அப்புறம் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அதாவது அந்த கொரோனா வலுவிழக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸும் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியும் இது ரெண்டும் வந்து சண்டை போடும் சண்டை போட்டு வந்து க அந்த சண்டை போடுற டைமில் தான் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு வந்து இந்த ஃபீவர் வருது அது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் தான் சொல்கிறேன் நம்ம வேக்சின் போடுறோம் அப்படின்னா ஃபீவர் வந்துன்னா ஓகே அது உள்ளே நம்மளுக்குள்ளே வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அப்படி வந்து சண்டை போடும்போது அதுக்கு வந்து வலு வலுவில்லை அப்படின்றதால நம்ம உடம்பு தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரியலாகவே நம்மளுக்கு வந்து கோவிட் வந்து எஃபெக்ட் ஆகுது அந்த வைரஸ் நம்மளுக்குள்ளே வருதுன்னா நம்ம உடம்புக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே அவனை வந்து நம்ம இப்படி தாக்கினா அவன் வந்து டம்மி ஆகிடுவான் அவன் வந்து காலி ஆகிடுவான்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லி வச்சிடறோம் இது மாதிரியான வைரஸ் வந்தால் இது இப்படி தான் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு வந்து தெரியும் ஒரு நோய் நம்மளுக்குள்ளே வந்து அது வந்து சரியாச்சுன்னா அது வந்து திரும்ப நம்மளுக்கு வராது அதுதான் நம்ம உடம்புல இருக்க ஒரு பெரிய ஒரு சக்தியே வந்து ஸோ அந்த விஷயந்தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா அந்த வலு வலுவிழக்கப்பட்ட வீரியம் இல்லாத அந்த கொரோனா வந்து நம்ம உடம்புல போகிறதால நம்ம உடம்பு வந்து அதை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிருது அதனால் திரும்ப நம்மளுக்கு கோவிட் வந்தாலும் அந்த கொரோனா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அதான் யார் யார் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்தாலும் நம்ம உடம்புல வந்து பெருளவில் ஆக வந்து காட்டாது கொரோனா வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும் ஆனால் பெரு அளவில் நம்ம உடம்பை எந்த ஒரு டேமேஜும் பண்ண முடியாது நம்ம உடம்புல இருக்க ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதை அடித்து வந்து காலி பண்ணிடும் இதுதான் வந்து ஒரு கரெக்டான கான்செப்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீவர் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேக்சினை வந்து எடுக்காமல் இருக்காதிங்க வேக்சின் எடுங்க ஓகே உங்களுக்கு ஃபீவர் வந்தால் அது வந்து நல்லது தான் அப்போ தான் நம்ம உடம்புல வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து போச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சேதம் வந்து இருந்தது பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற செகண்ட் வேவ்ல வந்து உயிர் இழப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகம் அதுமாரி பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மனுஷங்களும் வந்து அதிகம் இப்போவும் நம்ம வேக்சின் போடாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் வேவ் வருது அப்படின்னா அதிலே நம்ம பெரிய அளவில் பாதிப்பை தான் சந்திச்சாகணும் அதனால் நீங்கள் வந்து இன்னும் வேக்சின் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் போய்ட்டு வேக்சின் போட்டுருங்க ஸோ அது வேக்சின் போடுறது வந்து நல்லது வேறு வழி இல்லை இப்போ நம்ம தேர்ட் வேவை கட்டுப்படுத்தோம்னா வேக்சின் ஒன்று தான் வந்து நம்மளுக்கு வழி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ கோவேக்சின் வந்து நல்லதா இல்லை கோவிஷீல்டு வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து நல்லது தான் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வைரஸோட தாக்குதலை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டு வேக்சின் தான் ஸோ நீங்கள் எந்த வேக்சின் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ரெண்டு வேக்சினில் எது கிடச்சாலும் போட்டுருங்க அப்படி ரெண்டு வேக்சின் வந்து நீங்கள் போடுற இடத்துல அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த வேக்சின் வேணால் சூஸ் பண்ணி போடலாம் எது பெஸ்ட்டு அப்படின்லாம் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா ரெண்டுமே வந்து நல்ல வேக்சின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்